இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த பதிவில் நாம் காண இருப்பது குரு பக்ர பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களைத்தான் அடுத்த நான்கு மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி குரு பகவான் அதிசார பெயர்ச்சியை முடித்து கும்பராசியில் இருந்து மகர ராசிக்குச் செல்ல வக்ர நிலையை அடைகிறார் குருவின் இந்த வக்ரநிலை ஒவ்வொருவரது வாழ்விலும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டுவரும் சிலருக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலமானது சவால் நிறைந்ததாகவும் இருக்கும் நவகிரகங்களில் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி ஆகிய ஐந்து கிரகங்களும் வக்ரமடைவார்கள் கிரகங்கள் வக்ரமடைவது என்பது பின்னோக்கி செல்லும் காலத்தை தான் குறிக்கின்றது இந்த வக்ர நிலையில் கிரகங்களானது மிகவும் மெதுவாகவும் நகரும் ஒவ்வொரு பதிமூன்று மாதங்களுக்கும் குரு சுமார் நான்கு மாதங்களுக்கு பின்னோக்கியும் செல்கிறார் இப்பொழுது கும்பராசியில் குரு நிலையில் மாறி மகரத்தை நோக்கி செல்லும் காலத்தில் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னடுக்கம் தேவைப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை பற்றி மிகவும் பெருமையாகவும் நினைத்து கொள்வீர்கள் இது தேவையில்லாத எதிரிகளைத்தான் உங்களுக்கு உருவாக்கவும் கூடும் நிதியை பொறுத்தளவில் கடின உழைப்பாலும் வெற்றிகளையும் புகழையும் அடைவீர்கள் இக்காலத்தில் உங்கள் தாயுடனான உறவு ஆரோக்கியமானதாகவும் இருக்காது சிறு சிறு சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது வாகனம் தொடர்பாக சில சிக்கல்களையும் சந்திக்கலாம் வாகனத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் வரும் இக்காலத்தில் சொத்துக்களையும் வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து ஆதரவுகளையும் பெறுவீர்கள் இருப்பினும் மேற்கொண்ட கடின உழைப்பின் விளைவு தாமதமாகவும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பலவீனமாக இருக்கவும் செய்வீர்கள் உங்கள் மனதை சஞ்சலப்படவும் விட வேண்டாம் நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் மேலும் விரிவான பலன்களையும் பார்க்கலாம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர குருப்பெயர்ச்சி காலகட்டமானது ஒரு சராசரி காலகட்டமாகவும் இருக்கும் உங்கள் செயல்களை முறையாக செய்து முடிக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் உடன் பிறந்தவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு முன்னுரிமையும் அளிப்பீர்கள் இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தி அவர்கள் சார்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள கடமைகளை நிறைவேற்றவும் உதவும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் கவனமாகவும் இருங்கள் கனிவாகவும் இருங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை பாதிக்கவும் செய்யும் என்பதால் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் சிறுதூர பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும் உங்கள் பொறுப்பான நடவடிக்கைகள் குடும்பத்தினருக்கு ஆதரவாகவும் அமையும் உங்கள் ஆற்றல்மிக்க செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும் உங்கள் செயல்திறன் அனைவராலும் பாராட்டவும் படும் உங்கள் வளர்ச்சிக்கு இது உதவிகரமாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய செயல்திறன் சில சமயங்களில் உங்களை அகந்தையாகவும் உணர வைக்கும் இதனை நீங்கள் தவிர்த்தும் கொள்ளுங்கள் குடும்பத்தை பற்றி பார்த்தோமானால் உங்கள் குடும்ப சூழ்நிலை சுமூகமாகவும் இருக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் பெறும் இது அவர்களை மகிழ்விக்கவும் செய்யும் உரிய நேரத்தில் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வார்கள் உங்களுக்கு உணவுபூர்வமான ஆதரவுகளையும் தருவார்கள் மேலும் பிற செய்யும் தவறுகளை மன்னித்து விடுவதும் அனைவரிடத்திலும் சுமூக உறவுடன் பழகுவதும் நல்லது தவிர உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் வேலையில் ஏற்படும் முன்னேற்றம் உங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் ஏற்படுத்தவும் கூடும் உங்கள் வழிகாட்டுதலும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்தும் செல்லும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் எந்த ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட இது நல்ல நேரமாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடவும் செய்வீர்கள் உங்கள் உடலின் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும் நோய்களை தீர்க்கவும் உதவும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் உணவுகளை உண்பதும் இயற்கை உணவை உட்கொள்வதும் நல்லது உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் அமையும் மேலும் உலர்ந்த பழங்களையும் பருவகால பலன்களையும் அடிக்கடி உண்ணுங்கள் உடல் ஆற்றலை அதிகரிப்பதற்கு உதவிகரமாகவும் இருக்கும் காதல் மற்றும் திருமண உறவை பொறுத்த அளவில் அன்பிற்க உரியவர்களிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் நேரமும் இதுவாகவே இருக்கும் உங்கள் அன்பையும் காதலையும் நீங்கள் வெளிப்படுத்தும் விதமும் நீங்கள் பழகும் முறையும் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அவர்களிடம் உருவாக்கவும் செய்யும் இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தவும் செய்யும் உங்களிடையே நிலவும் பேச்சுவார்த்தைகளும் அன்பையும் ஆதரவையும் வளர்த்து உங்கள் காதல் உறவை நீங்கள் நன்கு அனுபவிக்கவும் உதவும் தேவைப்படும் நேரங்களில் உங்கள் துணைவரின் குடும்பத்திற்கு நீங்கள் ஆதரவும் அளிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமண வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுமூகமான காலகட்டமாகவும் அமையும் நல்ல வரன்களும் கூடிவரும் வரும் நிதிநிலையை பொறுத்தளவில் பணத்தை ஈட்டுவதற்கான விசேஷ முயற்சிகளில் நீங்கள் இறங்குவதும் நல்லது இதற்கான பலவித வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம் ஊக அடிப்படையிலான சேமிப்புகள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் அமையும் உங்கள் சொத்தை விற்பனை செய்வதும் நல்ல ஆதாயம் தருவதாகவும் அமையும் புதிய திட்டங்களில் நீங்கள் முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நீண்டகால நன்மைகளையும் நிதி வளர்ச்சியையும் அளிப்பதாகவும் அமையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுடன் பிறந்தவர்களுக்கும் நீங்கள் நிதி உதவிகளை செய்து ஆதரவும் தருவீர்கள் பதவி உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்றும் சொல்லலாம் வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் ஆற்றலுடன் பணியாற்ற வேண்டிய காலமாகவும் இருக்கும் உடன் பணியாற்றுபவர்களிடம் கோபம் முதலிய உணர்ச்சிகளை அதிகம் காட்டாமல் நாசுக்காக நடந்து கொள்வதும் நல்லது இதுபோல அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் உள்ள நீண்ட நாள் உறவையும் மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது வேலையில் விரும்பும் நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை உங்கள் எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் திறன் உங்களுக்கு நல்ல பலனையும் தரும் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது தொழில் நன்கு நடைபெறுவதால் நீங்கள் இலக்குகளையும் எட்டிவிடுவீர்கள் ஆனால் தொழிலில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாகவும் இருங்கள் அவர்கள் செய்யும் வேலை அதில் ஏற்படும் தவறுகள் பணியில் முன்னேற்றம் போன்றவற்றை நீங்கள் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது உங்கள் அறிவாற்றலின் துணை கொண்டு இப்பொழுது நீங்கள் தொழிலில் வெற்றியும் காண முடியும் எனினும் தொழில் தொடர்பான பயணங்களுக்கும் மாற்றங்களுக்கும் நீங்கள் தயாராக இருப்பதும் நல்லது உங்கள் முயற்சிகளுக்கு கண்டிப்பாக உரிய பலன்களும் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் தொழில் கூட்டாளிகளிடையே பொறாமையை கூட ஏற்படுத்தலாம் எனினும் உங்கள் அறிவாற்றல் இது போன்ற பிரச்சினைகளை நன்கு சமாளித்து அவற்றிலிருந்து வெளிவரவும் உதவும் கல்வியைப் பற்றி பார்த்தோமானால் இது ஒரு சவாலான நேரமாகவும் இருக்கும் ஆயினும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து கிடைக்கும் வழிகாட்டுதல்கள் மாணவர்களின் முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் அமையும் ஆனால் படிப்பில் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையையும் கொண்டு இருப்பீர்கள் உங்கள் விடாமுயற்சி கல்வியை வெற்றிகரமாகவும் முடிப்பதற்கும் உதவும் நல்ல வேலையில் அமரவும் உதவும் உங்கள் துணிச்சலான அணுகுமுறை கவலைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் உதவும் உங்களது அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் நீக்கவும் முயற்சி செய்யுங்கள் இது நிச்சயமாக உங்களை பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கும் உதவும் தியானம் செய்வதும் நல்லது இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்த்தால் குரு காயத்ரி மந்திரங்களை வீட்டில் கூறுங்கள் தட்சிணாமூர்த்தி மந்திரங்களையும் கூறலாம் பெற்றவர்களிடம் ஆசிர்வாதங்களை பெறுவதும் நல்லது பசுமாட்டிற்கு உணவு அல்லது புல் போன்றவற்றை வாங்கியும் தாருங்கள் இது உங்களுக்கு நல்ல பரிகாரமாகவும் அமையும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டமானது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்